அனைவருக்கும் வணக்கம். மதுரை ஹைகோர்ட் உட்பட சில இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுடைய கூடிய விரைவில் வந்து அறிவிப்பு வரப்போகுது. நம்ம ஜூலை மாதமே வருவோம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம் நோட்டிஃபிகேஷன்ஸ், பட் வரலை. ஸோ இந்த நிலைமையில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி தான், அதாவது மதுரை ஹைகோர்ட் உட்பட கோர்ட்டுகளில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி 1 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செஞ்சுருக்காங்க. நீதிபதியின் கையெழுத்தையே போட்டு பணி ஆணைகள் வழங்கியவர்கள் கைது பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இதுதான் நடந்த சம்பவங்கள். ஸோ இந்த செய்தியை ஏன் இப்போ சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த கோர்ட் ஹைகோர்ட் எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட் போர்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மிக லோ லெவல் போஸ்டிங்காக இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு கல்வி தகுதியிலிருந்து நீதிபதி வரைக்குமே அனைத்து போஸ்டிங்ஸுமே எடுக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும் சில போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சரியான முறையில் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரியாக எக்ஸாம் வச்சோம், மார்க்கை வச்சோம், இன்டர்வியூஸ் மூலமாக தான் கரெக்டாக தான் ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இது போல் பணம் கட்டி வேலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நிறைய மோசடி கும்பல்கள் இருந்துகிட்ருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இது சம்மந்தமாகவும் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த தகவலையும் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மதுரையில் வந்து நடந்த சம்பவம் இது. ஸோ இது மாதிரி 1 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலித்து ஏமாச்சிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்தவரை நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதமே வெளியாகுன்னு சொல்லியிருந்தோம், வரல. இன்னொரு 1 ஆர் 2 வீக்ஸில் வந்துடும், அதாவது இந்த ஃபஸ்ட் வீக்கில் வருவதற்கான சான்சஸும் இருக்கும் இந்த மாதம், சரிங்களா? ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த சும்மா வளவலானலாம் இழுக்காது. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும், உடனடியாக தேர்வு நடக்கும், உடனடியாக அஃபிஷியல் ஆன்சருக்கு விடுவாங்க. அதே மாதிரி ரிசல்ட்டும் 1 மாத காலத்துக்குள்ளே ரிசல்ட்டு வெளியிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் விட்டதுலேருந்து 1 மாதத்தில் போஸ்டிங்ஸும் போட்டுருவாங்க. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். இந்த மெட்ரா ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டை பொறுத்த வரைக்கும், இந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இதில் எந்த வித மால் ப்ராக்டிஸ் செய்வதற்கான சான்சஸும் ரொம்ப 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 கம்மி. அதனால் இந்த மாதிரி நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்ற விழிப்புணர்வு தகவல்களை சொல்வதற்காக தான் இந்த வீடியோ. உங்கள் திறமையை மட்டும் நம்புங்க, நிச்சயமாக உங்களுடைய மார்க்கையும் உங்களுடைய திறமையை மட்டும் நம்புங்க, நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், சரிங்களா? புதிய அப்டேட் மற்றும் புதிய செய்திகளோடு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.